நாளைக்கு கல்யாணம் இப்பதான் பொம்பளை எழுற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு மாப்பிளோட ஊட்ட போகணும் ஒருவரையும் காணல அஸ்ஸலாமு அலைக்கும் புரோக்கர் வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு எல்ல காலம் வந்த என்னடா பா நீங்க இவ்வளவு தண்டு இருக்கிறீங்க சம்பந்தனோட பேசிக்கொள்ளும் நாளைக்கு சம்பிரதாயம் பழம் ராவைக்கு நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு வந்த எல்லாத்தையும் கழிச்சு பேசிட்டு போதானே வேணும் இன்னைக்கு வந்த பொம்பளைண்டா கணக்கு இல்ல ஊரே அழைச்சி மிச்சம் சிறப்பா செய்து முடிச்சாச்சு நல்ல சிறப்பா செஞ்சியாமே சிறப்பா செய்யலாம் ஏன்டா ஒரு பொம்பளையோட அங்க மூணு மூணு புள்ளையர் வந்தானே சிறப்பா தான் அனுப்பினேன்னு சொல்றாரு மூணு நாலு தரம் ஓடி ஓடி இல்லாத சாமான எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்து சிறப்பா முடிச்சிரு சிறப்பு சிறப்பு இல்ல நாளைக்கு தான் சிறப்பு நாளைக்கு ஆம்பளை அவ்வளவு பெருசா தேவையில்லை சும்மா அது பொம்பளை இதெல்லாம் கதைக்கிறேன் ஆம்பளை என்னத்தை கொடுத்தாலும் இது பண்ணிட்டு செஞ்சுட்டு போவாங்க நாளைக்கு நிறைய கல்யாணம் இருக்கு நாம நோமலா ஒரு ரெண்டு மூணு ஐட்டத்தை வச்சு முடிச்சுட்ட எவன்ட கல்யாணம் எத்தனை கல்யாணம் இந்த ஊர்ல தெரியா இவர் ஹாஜியார் கல்யாணத்துக்கு போய் நாங்க இப்படி இப்படி திண்டா இப்படி இப்படி குடிச்சேன்னு சொல்ல சரியா போச்சு நாளைக்கு நம்ம கல்யாணம் தான் மார்க்கெட் இல்லையே அது இப்ப வழக்கமா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி செஞ்சிட்டு போனா சரி ஒரு பெட்டிசி ஒரு வாழைப்பழம் ஒரு கேக்கு ஒரு டொபி எந்த பெட்டிசி கிட்டிசி எல்லாம் வச்சு நம்ம சரி வராது நாளைக்கு உறப்பு மூணு வைக்கணும் மூணு உறப்பா என்ன திங்கிறதுக்கா இல்ல அவ பார்சல் பண்ணி கொண்டு போறதுக்கா இருந்தாலும் எனக்கும் ஒரு மன நியாயம் நீதி வேணும் தானே அப்படி சொல்ல அப்படி சொல்லல நீங்க நீதியானால் நீங்க எவ்வளவு பெரிய ஹாஜியார் எவ்வளவு பெரிய சம்பந்தனம் ஒத்து செய்வோம் அப்ப மூணு உறப்ப அப்ப ரெண்டு பேருமா அந்த இதுல ஒத்துக்கிறீங்களா அந்த செலவுகளை ஒத்துக்கிறீங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அப்படி செய்யறாங்க தானே ஒத்து தானே செய்யறாங்க நாங்க ஒத்துக்கிறேன் ஒரு பெட்டிசி ஒரு கட்லட்டு ஒரு சமுசாவா இல்லாட்டி இந்த ரோல் இந்த முட்டை முட்டை வச்சு முட்டை வச்சது முருங்கக்காய் வச்சது என்ன மாப்பிள்ளாப்பாவே கேள்வி
എന്നെയോ കഥച്ചമാരി വന്താക്കളോട് എന്നെ കഥച്ച്.